கர்த்தருடைய பரிசுத்த நாம் மேம்படுவதாக இந்த காலை வெளியிலும் உங்கள் அனைவரையும் கர்த்துடைய நாமத்திலே மகிழ்ச்சியிலும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக சங்கீதம் முப்பத்தேழு எனக்கு மிகவும் பிரியமான ஒரு சங்கீதம் அதிலிருந்து நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் இப்பொழுது உடனே வாசிக்க கேட்ட சங்கீதத்தினுடைய வார்த்தைகள் மூலமாக நாம் பல நம்முடைய வாழ்வோடு தொடர்புடைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடிவதை பார்க்க முடியும் குறிப்பாக இந்த சங்கீதம் மற்றவர்களால் நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்க நேரிடுகின்ற பிரச்சனைகள் கஷ்டங்கள் வருத்தங்கள் போராட்டங்கள் அதனுடைய விளைவாக ஏற்படுகிற கசப்புகள் எரிச்சல்கள் கோபங்கள் இவைகளை குறித்த சொல்லுகின்றது இது போன்ற சூழல்களிலே நாம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம் முதலாவதாக மனிதர்கள் கடந்து போன காலத்திலே நமக்கு செய்தவைகள் சிலர் நம்முடைய வாழ்க்கையிலே சில தீங்குகளை செய்திருக்கிறார்கள் சிலர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு மனவேதனை கொடுத்திருக்கிறார்கள் சிலர் நம்முடைய வாழ்க்கையை கசப்படை செய்திருக்கிறார்கள் சிலர் நம்முடைய வாழ்விலே கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுத்திருக்கிறார்கள் இது பாஸ்ட் ஈவென்ட்ஸ் கடந்து போன காரியங்கள் ஆனால் கடந்து போன காலங்களிலே அவர்கள் செய்தவைகளை அவர்கள் நடந்து கொண்ட விதங்களை அவர்கள் நமக்கு இழைத்த அநீதிகளை அநியாயங்களை எல்லாம் நாம் நிகழ்காலத்திலும் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம் அவைகளை நம்முடைய எண்ணங்களிலிருந்தும் நினைவுகளிலிருந்தும் நம்மால் மாற்ற முடியவில்லை கடந்து போன காலங்களிலே மற்றவர்களால் நமக்கு ஏற்பட்ட மன வருத்தங்களையும் கஷ்டங்களையும் குறித்த கசப்புணர்வுகளை நாம் மனதிலே வைத்து கொண்டு என்ன செய்கிறோம் அந்த வருத்தத்திலே வாழ்கிறோம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி என்றால் தேவருக்கு ஏற்றபடியாக நம்முடைய சிந்தையும் மாற வேண்டும் அவர் மைண்ட் செட் மஸ்ட் பி சேஞ்ச் அக்கோர்டிங் டு த வில் ஆஃப் காட் தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றபடி ஸோ தட் இட் வில் பி அக்செப்டபுள் காட் தேவனுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்க விதமாக நம்முடைய மைண்ட் செட் மாறணும் ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னு கடந்து போன காலத்துல யாரோ யாரோ சிலர் தீங்கு செஞ்சிருக்கிறாங்க பெருசா இல்லைன்னாலும் சின்னதாக கொஞ்சம் செஞ்சிருப்பாங்க இங்க இருக்கிற யாராக ஒருவர் கடந்து போன காலங்களிலே எவராலும் தீங்கிழைக்கப்படாதவள் இருக்கிறீங்களா எவராலும் பாதிக்கப்படாதவள் இருக்கிறீங்களா யாரும் சொல்ல முடியாது அப்படித்தானே எனக்கு ரொம்ப நிச்சயமாக தெரியுது உள்ள கேட்டறியாமல் தெரியும் எல்லாரும் இந்த உலகத்தில் மனிதர் கூட்டங்களை மத்தியில் வாழ்கிற பொழுது ஏதாவது ஒரு விதத்திலே நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்ன நடை என்ன நடைபெறுகின்ற இவைகளை குறித்த சிந்தனைகள் நம்முடைய எண்ணங்களை விட்டு போகவில்லை நம்முடைய மனதை விட்டு போகவில்லை அவைகளை நம்முடைய மனதில் வைத்து நாம் என்ன செய்கிறோம் வேதாகுமத்தை தியானிக்கிறதை விட இவைகளை குறித்து அதிகமாக தியானிக்கிறோம் ரயிலில் பயணம் செய்கிற பொழுது பஸ்ஸிலே பயணம் செய்கிற பொழுது நாம் இவளை சிந்திக்கிறோம் வீட்டில் அமர்ந்திருக்கின்ற பொழுது நாம் இவளை சிந்திக்கிறோம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய மனநிலை வித்தியாசமானதாக இருக்க வேண்டும் கடந்து போன காலத்திலே கர்த்தர் அதாவது கடந்து போன காலத்தில் மற்றவர்களால் நமக்கு என்ன அநீதிகள் என்ன அநியாயங்கள் செய்யப்பட்டது என்ன கஷ்டங்கள் வந்து என்பதை சிந்திப்பதல்ல தற்பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் வாட் காட் இஸ் டூயிங் ஃபார்ஸ் கடந்து போன காலத்தில் இந்த பாஸ்ட் வாட் தே ஹவ் டன் எகேன்ஸ்டர்ஸ் வாட் ஈவில் தே டிட் அதை குறித்தல்ல இப்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்விலே ஏதாவது நலமானதை செய்ய வேண்டும் என்றால் நேற்றைய தினம் வரைக்கும் மற்றவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவற்றை குறித்த சிந்தனைகளை நாம் விடுதலையடைய விடுதலடைய வேண்டும் வி நேட் சம் டெலிவரன்ஸ் சம்டைம்ஸ் இட் மே பி வெரி டிஃபிகல்ட் ஏன்னா மற்றவர்கள் பேசினதை மற்றவர்கள் நடந்து கொண்ட விதங்களை எல்லாம் நாம் எளிதாக மறந்துவிட முடியாது ஆனால் இன்று என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு ஆதரவான காரியங்களை செய்ய வேண்டுமென்றால் நான் நேற்று வரையிலும் எனக்கு யார் யார் தீங்கு செய்தார்களோ அவர்களை குறித்த கசப்புகளை கோபங்களை எரிச்சல்களை வருத்தங்களை விட்டு விடுவதற்கு தேவனிடத்தில் கிருவை கேட்க வேண்டும் அவிதமாக ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறான் பழைய பாட்டில் பார்க்கும் பொழுது யோசிப்பினுடைய வாழ்க்கையில் அவனுடைய சகோதரால் இவன் மிகவும் துன்பப்படுத்தப்பட்டிருக்கிறான் இல்லையா லாட் ஆஃப் சஃபரிங்ஸ் ஹி எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் ஆஃப் இஸ் ஓன் பிரதர்ஸ் நிறைய துன்பங்களை அனுபவித்திருக்கிறான் ஆனால் அவர்களுடைய அநீதிகளை அக்கிரமங்களை குறித்தே அவன் சிந்தித்து கொண்டாதபடிக்கு தேவன் நான் தனக்கு இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் அவன் சிந்தித்தான் எனவேதான் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஆதியாகம் நாற்பத்தி ஐந்தாம் தேடைய ஐந்தாவது வசனம் ஆதி நாற்பத்தைந்து ஐந்து என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம் செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் நீங்க என்ன சஞ்சலப்படுத்தினீங்க நீங்க என்ன வருத்தப்படுத்தினீங்க பதிலாக என்னை இந்த இடத்துல நீங்க விற்று போட்டீங்க நீங்க ஒரு பெரிய யூ டிட் கிரேட் டு மீ டிட் கிரேட் ஈவில் ஆனால் அப்படியெல்லாம் சிந்திக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக அடுத்த வாசிங்கள் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் வேண்டாம் அது உங்களுக்கு இருக்கவும் ஜீவ செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் அவங்க விசனப்பட வேண்டாம் காரணம் என்னவன் சொன்னால் இவன் தன்னுடைய கடந்து போன காலத்தில் தனக்கு மற்றவளால் என்ன நிகழ்ந்தது என்பதையே சிந்தித்துக் கொன்றாமல் இவ்விதமான சூழல்கள் கர்த்தர் என்னை எவ்விதமாக நடத்தி வந்திருக்கிறார் என்னை எவ்வளோ உயர்த்தி வந்திருக்கிறார் என்று அந்த உயர்வுகளை பார்த்தான் எனவே கடந்து போன காலத்தை குறித்த சிந்தனைகளை அவன் விட்டுவிட்டான் அது மட்டுமல்ல இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம் ஆதி ஐம்பதாம் மத்தியத்தினுடைய இருபதாம் வசனத்தை வாசியுங்கள் ஐம்பது இருபது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே தேவனோ இப்போ நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் அவர் நன்மையாக முடிய பண்ணினார் அருமையானவர்களே மற்றவர்கள் நமக்கு தீமை தான் செஞ்சிருக்கிறாங்க அநீதிதான் செய்திருக்கிறாங்க ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே அந்த தீமைகளையும் தேவன் நமக்கு நன்மை வரும் விதமாக மாற்றிட்டார் அதுதான் காட் ஒரு பெரிய மேஜிக் அவங்க செஞ்சது இஸ் யூ ஈவில் ஃபார் மீ நீங்க எனக்கு தீமை தான் நினைச்சீங்க ஆனால் காட் சேஞ்ச் தட் அது என்ன பண்ணிட்டார் ஸோ தட் சம்திங் குட் வில் கம் அவுட் ஒரு நன்மை வரும்படியாக மாற்றிட்டார் தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டோர் என்ன அற்புதம் பண்ணுறாருன்னு சொன்னால் மற்றவர்கள் அவர்களுக்கு தீங்கு செய்கிற பொழுது காட் அலவுட் ஆனால் அந்த தீங்கையே என்ன பண்ணிடுறாரு நன்மையாக மாற்றிடுறார் அதுதான் மிராக்கள் அவர்களால் ஏற்பட்ட தீமை இப்போ அந்த சகோதரர்களால் ஏற்பட்ட தான் அவன் எகிப்துக்கு வந்தான் ஆனால் அதை அவர் என்ன பண்ணிட்டார் நன்மையாக பண்ண மாற்றிட்டார் இல்லையா அப்புறம் அந்த அம்மா பிடிச்சி அவனை சிறைச்சாலில் போட்டாங்க அவர் அதை நன்மையாக மாற்றிட்டார் அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜில் அவனுக்கு கஷ்டம் தான் கொடுக்கப்பட்டது துன்பம் தான் கொடுக்கப்பட்டது ஆனால் அவற்றையெல்லாம் தேவன் நன்மையாக மாற்றி விட்டார் இந்த அப்ரோச் தான் நமக்கு வேணும் எனக்கு மற்றவர்களாலே தீங்கு வந்தாலும் கூட ஐ எம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மை காட் ஐ ஆம் த பிரசன்ஸ் ஆஃப் மை காட் ஐ எம் த ஃபெலோஷிப் ஆஃப் மை காட் எனவே தேவன் எனக்கு எதிராக என்ன வந்ததோ அவற்றையெல்லாம் நன்மைக்கு ஏதோ மாற்ற முடியும் இதற்கு பதிலாக மற்றவர்களால் நமக்கு நிகழ்ந்த நடைபெற்ற காரியங்களை சிந்தித்து கொண்டிருந்தால் தேவனுடைய செயல்பாடு தடைபட்டுவிடும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தாங்க அண்ணன் என்ன பண்ணிட்டான தந்திரமா தம்பிக்கு சேர வேண்டியதான அந்த பாகத்தை என்ன பண்ணிட்டார் அபகரிச்சுட்டார் தந்திரமாக என்ன பண்ணிட்டார் தம்பிக்கு சேர விடாதபடிக்கு அந்த சொத்தை அபகரித்து எடுத்துட்டார் அதனால் ஹி வாஸ் டிஸ்அப்பாயிண்டட் மச் ஹி வாஸ் ஷாக்டு சொந்த சகோதரர் இந்த மாதிரி பண்ணிட்டானு சொல்லிட்டு இந்த வருத்தத்தை இவனால் தாங்க முடியலை அவனுக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுக்காதபடிக்கு அவனை ஒரு நிற்கதிட்டவனாக நிறுத்தின உடனே ஹி வாஸ் மச் கிரீவ்டு ரொம்ப வேதனைப்பட்டான் ஆனால் வேதனைப்பட்டவன் என்ன பண்ணான்னு சொன்னால் எனக்கு நீ இந்த விதமான அநியாயம் பண்ணதுனால உனக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி என்ன பண்ணான் அதை ஊற விட்டு வெளியூர் வந்து சின்ன வேலை செய்து பெரிய வேலை செய்து அப்புறம் சின்ன தொழில் தொடங்கி பெரிய தொழில் தொடங்கி பெரிய ஆளாக மாறிட்டான் இப்போ அவனுக்குடைய அண்ணனால் அபகரிக்கப்பட்ட சொத்துன அளவை விட இப்பொழுது இவனுக்கு இருக்கிற சொத்தின் அளவு பல மடங்கு நிறைய வீடு வந்துச்சு ரியல் எஸ்டேட் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய சொத்து அவங்க அண்ணனுக்கு இருக்கிறது பூர்வீக சொத்து மட்டும்தான் இவனுக்கு இவனால் சம்பாதிக்கப்பட்ட சொத்துகள் மிகுதியாக இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவ்வளவு சொத்துகள் இருந்தாலும் இவ்வளவு சொத்துகள் இருந்தாலும் இவன் வருகிறவங்க போகிறவங்க யாரை சந்தித்தாலும் எங்கள் அண்ணன் செஞ்ச அநீதி எங்கள் அண்ணன் செஞ்ச அநியாயம் அக்ரமம் என்னை எந்த விதமான எந்த அளவுக்கு ஏமாற்றிட்டான் பாருங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய தீங்கு பண்ணிவிட்டாங்க இதே தான் சொல்லிட்டுருக்கோம் வாழ்க்கைலையும் எவ்வளோ முன்னுக்கு வந்துட்டான் எவ்வளவோ சம்பாதிச்சிட்டான் எவ்வளவோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்துச்சு ரொம்ப அசட் வந்துச்சு ஆனால் அதாவனால் என்ஜாய் பண்ண முடியலை சம்பாதிக்கிறான் சம்பாதிச்சு என்ன பண்ண முடியல இஸ் நாட் ஏபிள் டு என்ஜாய் தட் அதை என்ஜாய் பண்ண முடியல இவனுடைய கவனமெல்லாம் எங்கே இருக்கிறது கடந்து போன காலத்தில் நடைபெற்ற அவனுடைய சகோதரம் ஏற்பட்ட தீங்கு அப்போ தான் ஒருத்தர் சொன்னார் தம்பி உனக்கு உங்கள் அண்ணன் நல்லதாப்பா செஞ்சுருக்காரு என்ன நல்லது செஞ்சார் ஆ எவ்வளோ ஐக்கியத்தனமாக எங்கள் அப்பாவுடத்துலேருந்து வர வேண்டிய சொத்தை அவன் அபகரிச்சி சேர்த்து அவனுக்கு வச்சுட்டான் இதில் என்ன நல்லதை செய்தான் அவன் மட்டும் அபகரிச்சி வைக்கலைன்னு சொன்னால் நீ இன்னும் அந்த உள்ளூரில் தான் என்ன செய்வார் அவனை போல் நீ ஒரு சின்ன பங்கை வைத்து கொண்டு இங்கே தான் இருந்திருப்ப அவன் உடைய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டதுனால தான் உனக்கு இவ்வளோ வயரக்கியம் வந்தது வாழ்ந்து காட்ட வேண்டும் என் முனைப்பு வந்தது நீ ஊர் விட்டு ஊர் சென்று அளவுக்கு செல்வம் வச்சுருக்கிறேன் இதில் வசதி பெற்றிருக்கியே இதுக்கெல்லாம் யாருப்பா காரணம் நெகட்டிவ் சைடாக இருந்தாலும் அந்த கிரெடிட் யாருக்கு நியாயமாக போகணும் அதுக்கு அவன் செய்கிறத வந்து அவன் செஞ்சது ஜஸ்டிஃபைபிள் கிடையாது ஆனால் மற்றவர்கள் செய்கிற தீமைகள் நமக்கு நன்மையாக மாறுகிறது அதைத்தான் பார்க்கணும் அல்ல இல்லையோ ஒருவேளை இவனை போல எல்லோரும் நாமே மற்றவர்கள் செய்கிற தீமைகளை நன்மையாக மாற்ற முடியாமல் போகலாம் இவன் அளவுக்கு நாம் எல்லாம் ஸ்மார்ட்டாக இல்லாமல் போகலாம் ஆனால் நாம் ஸ்மார்ட்டாக இல்லாமல் போனால் கூட ஆண்டவரை சார்ந்திருந்தால் நிச்சயமாக நம்மை ஆண்டவர் ஸ்மார்ட் ஆக்கிடுவார் புரிகிறதா நமக்கு பதில் அவரே பாட்டா செயல்படுவார் எனவே கடந்து போன காலங்களிலே நடைபெற்ற காரியங்களை குறித்தே நீங்கள் சிந்தித்து இருந்தால் ஒரு கசப்பான இருதயத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எதையும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்காது வசனம் சொல்லுகிறது வாசிங்கள் யாக்கோ மூன்று பதினான்கு வாசிங்கள் உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள் சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள் சரி உங்க இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தை வச்சிட்டு இருந்தா அதை பத்தி பெருமை பாராட்டுங்க அதாவது சிலர் சொல்லுவாங்க மறக்க மாட்டேங்க கல்லறைக்கு போகிறத வரைக்கும் என்ன இந்த விஷயத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன் மறக்கவே மாட்டேன் அமெரிக்காவில் வந்து அந்த ட்வின் டவர் அட்டாக் பண்ண அமெரிக்கா சொன்ன வாசகம் வி வில் நெவர் ஃபக்கட் என்ன சொன்னாங்க வி வில் நெவர் ஃபக்கட் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டாங்க நாங்கள் எதை என்றைக்கு என்ன செய்ய மாட்டோம் ஆனால் அதை மறந்துட்டாங்க அவங்க எதை மறந்துட்டாங்க நாங்கள் எதை மறக்க மாட்டோம்னு சொன்னால் அதை மறந்துட்டாங்க ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் மறக்க வேண்டியது என்னவென்னு சொன்னால் கடந்து போன காலத்திலே மற்றவர்களால் நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் இந்த மாதிரிப்பட்ட மனநிலைகளை வைத்து கொண்டிருப்பதனால இட் இஸ் நாட் கோயிங் டு டூ எனி குட் ஃபார் அஸ் நமக்கு எந்த நன்மையும் செய்யப்போகிறதில்லை எனவே நம்முடைய பார்வை ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறார் வாட் தே ஹவ் டன் அதுவல்ல அல்ல வாட் காட் இஸ் டூயிங் அவர் என்ன செய்கிறார் ஆக கசப்பான ஒரு மனநிலையை விட்டு விலகி வரும்படியாக கர்த்தனமை அழைக்கிறார் இந்த காலை வேலையிலே கசப்போடும் வைராக்கியத்தோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தருடைய சமூகத்தில் அதற்கான கிருபை கேட்டு இந்த கசப்பில் இருந்து நாம் முதலாவது விடுதலை விடுதலடைய வேண்டும் இல்லை என்றால் நாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது இல்லை என்றால் நம்முடைய வாழ்வை சமாதானமாக அமைப்பதற்கான வாய்ப்புகளை நாம் இழந்துவோம் தேவனுடைய கிருபைக்கு நாமே தடை போட்டு விடுவோம் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது சங்கீதம் முப்பத்தேழு ஒன் ஒன்றை வாசியங்கள் சங்கீதம் முப்பத்தேழு ஒன்று கொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே நியாயக்கேடு மேல் பொறாமை கொள்ளாததுங்கள் பொறாமைகளையும் எரிச்சல் அடையாதுங்க கோவமடையதுதான் அர்த்தம் இப்போது இது வந்து ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த கடந்து போன காலத்தில் மற்றவங்க நமக்கு செய்யுது இன்னொன்று என்னவென்று சொன்னால் நிகழ்காலத்தில் கரண்ட்லி இப்போ அட் ப்ரெசண்ட் கொஞ்சம் பேர் நமக்கு எதிராக யோசனை பண்ணிட்டே இருக்கிறாங்க உண்மை தானே கொஞ்சம் பேர் நமக்கு எதிராக யோசித்துட்டு இருக்கிறாங்க திட்டம் போட்டுருக்குறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவதூறு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் வாழ விட மாட்டேன்னு இருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்களோ இல்லையோ ஒரு சிலர் இருப்பாங்க ஆக நிகழ்காலத்திலே கொஞ்சம் பேர் நமக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு எதிராக இதையோ ஒன்றை செய்வதற்கு யோசித்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ஒரு வீழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஏதாவது வழி உண்டா என்று அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் இப்போ நிகழ்காலத்தில் விதைகளை விதமாக மற்றவர்கள் யோசிக்கிறத சிந்திக்கிறதை நாம் என்ன செய்கிறோம் கேள்விப்படுறோம் கேள்விப்படுகிறவர்கள் என்ன நடக்கும் வி ஆர் மூடு வித் ஆங்கர் கோபம் எரிச்சல் எனக்கு எதிராக இவ்விதமாக பேசுகிறாங்க இவ்விதமாக நடந்துக்கிறாங்க இவ்விதமாக செய்கிறாங்க விதமாக திட்டம் போடுறாங்க அதை கேட்கும் பொழுது நமக்கு என்ன வருது ஆத்திரம் கோபம் எரிச்சல் ஆனால் இது போன்ற ஒரு சூழல்களிலே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்னு சொன்னால் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற நமக்கு எதிரான காரியங்கள் நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இவர்களால் நடைபெற நடைபெற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றதான தீங்குகள் இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றே பார்த்து இவர்கள் என்ன செய்கிறாரோ அதற்கு நாம் செய்கிறதல்ல அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கு பதில் நம்ம செய்கிறதில்ல அவங்க என்ன பேசுறாங்களோ அதுக்கு நம்ம பதில் கொடுக்கறதல்ல தாவிதனுடைய வாழ்க்கையில் நம்ம இதை பார்க்கிறோம் இல்லையா சவுல் தொடர்ந்து அவனுக்கு தீங்கு செய்தான் சவுல் தொடர்ந்து அவனுக்கு தீங்கு செய்தான் தீங்கு பொழுது அதற்கு பதிலாக அவன் எதையாகிலும் செய்வதற்காக அவன் யோசிக்கல அவன் எல்லாவற்றையும் என்ன செய்தான்னா ஆண்டவுடைய சமூகத்தில் போய் சொல்லி தீர்த்தான் அதனுடைய விளைவாக தான் நிறைய சங்கீதங்கள் வந்திருக்கிறது அலையலையா அவன் ஆண்டோடைய சமூகத்தில் சென்று எல்லாவற்றையும் சொல்லி தீர்த்தான் அருமையானவர்களை கோபம் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கிறது நியாயம் இருக்கிறது அவர் ஆங்கர் கேன் பி ஜஸ்டிஃபைடு நியாயப்படுத்த முடியும் இவ்விதமாக அவள் பேசுகிறாள் இவ்விதமாக அவள் செய்கிறாள் இவ்விதமாக திட்டமிடுகிறார்களே இவ்விதமாக நமக்கு எதிரான காரியங்களிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எதிராக நாம் கோபப்படுவதற்கு நமக்கு நியாயம் இருக்கிறது ஆனால் இந்த கோபத்தினாலே நமக்கு நன்மை இல்லை கோபமுடைய இருதயம் எப்பொழுதுமே கொந்தளித்து கொண்டிருக்கின்ற ஒரு இருதயமாக இருக்கும் கொந்தளித்து கொண்டிருக்கின்ற ஒரு இருதயத்திலே சமாதானம் தங்காது சந்தோஷம் தங்காது நம்பிக்கை தங்காது நல்ல எண்ணங்கள் தங்காது நல்ல நினைவுகள் தங்காது எனவே கோபம் கோபத்தில் கோபத்திலிருந்து நாம் நம்மை மீட்டு கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் அதைத்தான் தாவிது செய்தான் கோபம் வந்த வேலையிலெல்லாம் என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால் ஆண்டோடைய சமூகத்தில் போய் கோபத்தை கொட்டி தீர்த்துருக்கிறான் சங்கீதங்கள்லாம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லாமல் ஆண்டவர்கிட்டையே போய் என்ன செய்யணும் நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம் அவங்க உருப்படவே மாட்டாங்க நாசமாக தான் போவாங்க நான் தான் போகிறேன் கடவுள் ஆயுஷை கொடுத்தா அவங்களுக்கு என்ன நிகழதுன்னு கண்ணால் தான் பார்க்க போகிறேன் நாம் பார்க்காம இருந்தாலும் என் பிள்ளைகள் பார்க்க என் பிள்ளைகள் பார்க்காம இருந்தாலும் பேர பிள்ளைகள் பார்க்கும் ஏதாவது விதத்தில் பார்த்துணும் ஆக இதை நம்ம இருக்கோம்ல ஆனால் தாவித என்ன பண்ணான்னு நான் நாம் மே அடுத்தவங்ககிட்ட போய் சொல்கிறோம் இப்படிலாம் இருக்கான்ல பாரா நீ பார்த்துட்டேறான் கடவுள் வந்து என்ன செய்றான்னு பாறேன் அப்படி நம்ம அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இது என்ன பண்ணுவோம்னா அப்படியே மனசில் அவனுக்கு மற்றவளை குறித்த ஒரு கோப உணர்வு இருந்தால் அந்த கோப உணர்வு ஆண்டை போய் சொல்லி அவனை அழியும் அவனை ஒழியும் அவனை தொலைத்துக்கட்டும் அப்படின்னு சொன்னாது ஏன்னா அந்த காலத்து படி நான் அதை செய்யலை அதை செய்யுங்கிறான் அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது அவன் நாசமாக போகட்டும் அப்படின்னு அதை வந்து அவனே வந்து செயல்படுத்தாதபடிக்கு படிக்க ஆண்டோட சொல்லுவான் அந்த காலத்து நீதியின்படி அப்போ தேவ சமூகத்திலே நம்முடைய ஆத்திரங்களையும் கோபங்களையும் கொட்டி தீர்க்க வேண்டும் தாவித அதை செய்ததுனால ரெண்டு நன்மை ஒன்று அவன் சவுலுக்கு எதிராக போராடி தன்னுடைய எனர்ஜியை வீணாக்கி அதனால் தேவனால் உயர்த்தப்படுகிற வாய்ப்பு இழக்காமல் போனான் இன்னொன்று அதன் மூலமாக நமக்கு நிறைய நல்ல சங்கீதங்கள் கிடைத்தது நல்ல போதனைகள் கிடைத்தது நல்ல அறிவுரைகள் கிடைத்தது நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சூழல்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொள்வதற்கு வி ஹவ் காட் லாட் ஆர் லெசன்ஸ் த்ரூ ஹிஸ் லைஃப் அவருடைய வாழ்க்கை வழியாக நமக்கு கிடைச்சிருக்கு எனவே கோபம் இன்றைக்கி ஒவ்வொரு எல்லாம் பண்ணுறோம் ஜபன் எல்லாம் பண்ணுறோம் எல்லாம் படிக்கிறோம் எல்லாம் படித்து முடித்து அந்த பக்கம் போனால் நமக்கு ஒரு செய்தி வருது இவங்க இந்த மாதிரி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க உடனே என்ன ஆகிடுது பைபிள் படித்த இதெல்லாம் அந்த சமாதானம் போயிடுது ஜெபம் பண்ண சமாதானம் போயிடுது ஆராதனை பண்ண சமாதானம் போயிடுது இப்போ ஆத்திரம் அவசரம் ஆண்டவர் என்ன தான் பண்ணிகிட்ருக்கிறார் இப்படிலாம் பண்ணுறவங்கள ஏதாவது ஒன்று பண்ண வேண்டாம் அவசரமாக நம்ம கண்ணால் அதை பார்க்க வேண்டாம் நீதி செய்கிற தெய்வன் என்பதை நாம் அறிய வேண்டாம் ஆத்திரம் அவசரம் வருகிறது அப்படி இல்லை ஆண்டவர் செயல்படுகிற நேரத்தில் செயல்படட்டும் அவர்களுக்கு எதிராக ஆண்டவர் எதையாவது செய்ய வேண்டும் என்பது நம்மளை எதிர்நோக்காக இருக்க வேண்டாம் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் அலை இல்லையா முதலாவது பார்த்தோம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறான்னு பார்த்தோம் இப்பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும் அவங்க செய்கிறத அவங்க செய்யட்டும் அவங்க யோசிக்கிறத அவங்க யோசிக்கட்டும் நமக்கு ஆண்டவர் என்ன செய்யணும் வாட் காட் மஸ்ட் டூ அஸ் நமக்கு ஆண்டோ என்ன செய்ய அதை குறித்து நாம சிந்திக்க வேண்டும் அலே லுயா மூன்றாவதாக வாசியங்கள் ஆதியகமும் முப்பத்தி ரெண்டாம் மாதத்தில் இருபத்தாறாம் வசனத்தை வாசியங்கள் அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடேன் என்றான் நீ என்னை ஆசீர்வதித்தால் அழிய போக முதலாவது கடந்த காலம் பாஸ்டன்ஸ் பாஸ்ட் இரண்டாவது இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னா அவங்க அவனுக்கு ஒரு அதாவது ஒரு ஆபத்தை குறித்து என்ன செய்கிறான் யோசிக்கிறான் சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அகேன்ஸ்ட் மீ எனக்கு எதிராக ஒரு தன் வந்து இருக்கிறான் யார் அவன் அப்படி சொந்த சகோதரன் தான் நானூறு பேரோடு வந்து கொண்டிருக்கிறான் எனக்கு எதிராக நானூறு பேரோடு ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான் நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்போ எதிர்காலத்தில் சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அகேன்ஸ்ட் மீ அந்த விதமாக சிந்தனை வருகிற பொழுது இப்பொழுது என்ன மனநிலை இப்படி எந்த விதமாக மாறும் ஹாவ் ஃபியர் தானே கடந்து போன காலத்திலே நடந்ததை குறித்தது கசப்பு நிகழ்காலத்திலே நடப்பதை குறித்தது கோபம் எதிர்காலத்தில் எனக்கு எதிராக நடக்கப் போகிற நினைக்கும் பொழுது பயம் இப்போ கொஞ்சம் பேரை குறித்து நமக்கு பயம் உங்களுக்கு பயம் இருக்கிறதோ இல்லையோ நான் பொதுவாக சொல்கிறேன் சிலருக்கு யாரை குறித்தோ ஒரு பயம் இருக்குது ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ ஏதாவது நமக்கு எதிராக செஞ்சிடுவாங்களோ ஏன்னா அவங்க அந்த மாதிரி பிளான் இருக்கிறாங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க அதனால் ஏதாவது சம் ஈவில் வில் தே டூ நமக்கு எதிராக ஒரு தீமை செய்கிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லி அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே இன்னும் விதமாக நினைப்பாங்க ஏதாவது பில்லி சூன்யம் பண்ணாலும் பண்ணிடுவாங்க போல இருக்கு மந்திரம் ஏவல் பண்ணி பண்ணாலும் பண்ணிடுவாங்க போல இருக்கு ஏதாவது மந்திரவாதையை கூப்பிட்டு நமக்கு எதிராக மந்திரம் செஞ்சால் என்ன பண்ணிடுறது ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு இந்த மந்திரவாதம் பில்லி சூன்யத்தில் அதிகமாக நம்பிக்கை உண்டு அப்படி தானே இவங்க நேரடியாக பில்லி சூன்யம் பண்ணாமல் இருந்தாலும் யாராவது நமக்கு எதிராக பண்ணிகிட்டே இருக்கிறாங்கிற நம்பிக்கையில் அவசரப்பட்டு முதல் நம்பி முதல் முதலாவது போய் நம்புகிறவங்க யார் தான் கிறிஸ்தவங்க தான் இப்போது எதிர்காலத்தில் இப்படி யாராவது நமக்கு பில்லி சூன்யம் பண்ணிடுவாங்களோ மந்திரவாதம் பண்ணிடுவாங்களோ இல்லை இந்த விதமாக பண்ணிடுவாங்களோ அந்த விதமாக பண்ணிடுவாங்களோட நம்ம கற்பனை பண்ணிட்டு என்ன செய்கிறோம்

ஆனால் ஒன்றை மட்டும் தேவனுடைய பிள்ளைகள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு தேவன் நம்முடைய எதிரிகளை அனுமதிக்க மாட்டார் அவர் எனிமேஸ் டிசைட் அவர் புரிகிறதா நாம் எதிர்காலத்துக்கு தான் பயப்படுறோம் இல்லையா ஃபியூச்சர் என்ன நடக்க போகுது தெரியலையே அடுத்த வாரம் அடுத்த மாதம் இல்லை

எதிர்த்து வருவாங்க பேசுவாங்க சொல்லுவாங்க திட்டமிடுவாங்க நாம் அதை பார்த்துட்டு இருக்கிறதில்ல இவர்களை மேற்கொள்வதற்கு ஆற்றல் மிக்க ஒரு ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிறாரே அவரிடத்துல வாழ்க்கை அந்த தாவித பாருங்கள் அண்ணன் வேகமாக வருகிறான்னு ஓடி போய் என்ன பண்ணான் யாரை நம்பினா அந்த நேரத்தில் நமக்கு நல்லது நடக்குமோ அவரை நம்பிடுவோம் அப்படின்னு ஓடிப்போ என்ன பண்ணான் இரவெல்லாம் ஜபம் பண்ணி அவர் அவனை ஆசீர்வதித்த நிச்சயத்தை கொடுக்காமல்

நமக்கு எதிராக பேசுகிறவங்க நமக்கு எதிராக திட்டமிடுறவங்க நமக்கு எதிராக ஏன் பில்லிசனமே பண்ணணும் யோசிக்கிறவங்க அவர்கள் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது வென் வி ஆர் இன் கிரைஸ்ட் அல்ல இல்லையா கிறிஸ்துக்குள்ளே நாம் இருக்கிறோன்னு சொன்னால் எதிரிகள் நம்முடைய எதிர்காலத்தை முடிவு செய்ய முடிய எத்தனையுமே நம்புகிறீங்க எதிரிகள் நம்முடைய எதிர்காலத்தை ஆனால் நான் எதிர்கால எதிரிகளை குறித்தே யோசித்து அதையே சிந்தித்து அதையே பகிர்ந்து கொண்டு வாழ்ந்தால் நிச்சயம் அது நடக்கும் அவன் பில்லி சுனியவும் பண்ணுவான் அது வந்து நம்மளை பாதிக்கவும் செய்யும் ஏன்னா நாம் ஆண்டவர் நோக்கி பார்த்துட்டு இருக்கல அவனை நோக்கி தானே பார்த்துட்டு இருக்கிறோம் இவன் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறான் நேற்றுக்கு அந்த மாதிரி சொன்னான் இன்றைக்கி என்ன செய்கிறான் பார்ப்போம் அவன் பார்வை ஒரு விதமாக இருக்குன்னு அவனே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கணும் இல்லையா அவனை குறித்தே விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அப்புறம் எதாவது சொன்னானா அப்புறம் எதாவது சொன்னானா ஏன்னா ஏற்கனவே சொன்னதை நம்மகிட்ட வந்து சொன்னாங்க இப்போ என்ன செய்கிறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் உன்ன அப்புறம் எதாது சொன்னான் நான் அவன் ஆ என்ன சொன்னான் நமக்கு அவ்வளோ எந்தூசியாஸ்டம் இல்லை என்ன அதுலேயே நம்முடைய கவனம் இருக்குது நாம் செய்ய வேண்டிய என்ன அவன் எதா பேசிட்டு போகிறான் எதா சிந்திச்சிட்டு போகிறான் எதா பிளான் பண்ணிட்டு போகிறான் அவன் யாவன் எவனாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும் நம்ம ஆண்டவரை விட பெரியவனவன் கர்த்தரை விட பெரியவனா இல்லையே அதனால தான் யாக்கோ என்ன பண்ணான் எங்கள் அண்ணன் எவ்வளோ வலிமையாக இருந்தால் நானூறு பேரோட வந்தாலும் சரி அவரோட வலிமையான ஒருவர் இந்த பக்கம் இருக்கிறாரு அவரோடு நான் இணைய வேண்டிய அளவுக்கு இணையாமல் போயிட்டேன் அதனால் இன்றைக்கு அவரை உறுதியாக பற்றி கொள்ளுவேன்னு சொல்லி என்ன செய்தான் அவரை உறுதியாக பற்றி கொண்டான் என்னை ஆசிரித்தாலும் நான் உங்க விட மாட்டேன்னு சொன்னான் அந்த இடத்துல ஆண்டோர் அவனை ஆசீர்வித்தார் எதிரி நண்பனாக மாறிட்டான் எதிர்க்க வந்தவன் என்ன பண்ணிட்டான் இப்போ சரண்டர் ஆகிட்டான் அன்புக்கு சரண்டராகிட்டான் தம்பியை பார்த்தவொன்னே பாசம் பொங்கி ஒழிஞ்சிச்சு அன்னைக்கு வரைக்கும் அழித்தே தீர் வேண்டிய என்ன பண்ணுவான் நீங்கள் எப்பொழுதெல்லாம் எதிரியை பார்த்துட்டே இருக்கிறீங்களோ அவன் இன்னும் இன்னும் உங்களுக்கு எதிரியாக மாறிட்டே இருப்பான் பாருங்கள் இட் இஸ் வெரி ஷூர் மற்ற எதிரினுடைய செயல்பாடுகளையும் அவனுடைய யோசனைகளையும் அவனுடைய போக்குவரத்துகளையுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதையே வாட்ச் பண்ணிவிட்டு அடுத்த என்ன நடக்குது அடுத்த என்ன நல்லா நடக்குங்க உங்களுக்கு எதிராக கச்சிதமாக காரியம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற விதமாக நீங்கள் பயந்த காரியம் உங்களுக்கு நேரிடும் கவனத்தை திருப்ப வேண்டும் அலையூயா அதையே பார்த்து கொண்டு அதையே பார்க்க பார்க்க அவன் இன்னும் இன்னும் என்ன செய்வான் செயல்பாடுகளை முன்னேறிக் கொண்டே இருப்போம் ஆனால் ஆண்டவரோடு நம்முடைய ஐக்கியத்தை நாம் அதிகப்படுத்த அதிகப்படுத்த சார்பு சார்ந்து கொள்ள சார்ந்து கொள்ள எதிரிகள் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு தேவன் அனுமதிக்காமல் காரியங்களை செய்வார் அலை எனவே கடந்த காலத்தை கடந்த காலத்து நமக்கு எதிராக சிலர் செய்த காரியங்களை குறித்த கசப்பை விட்டு வெளியே வர கத்தனுடைய கிருபையை கேட்போம் நிகழ்காலத்தில் யாரோ நமக்கு எதிராக இது செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை குறித்த கோபத்தை விட்டு வெளியே வருவதற்கு ஆண்டோட கிருபை கேட்போம் மூன்றாவதாக யாரோ எதையோ நமக்கு எதிராக செய்யப் போகிறார்கள் என்ற பயம் சார்ந்த சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த பயத்திலிருந்து வெளியே வருவருக்கு ஆளுடைய கிருபை கேட்போம் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் இதுவே நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் கர்த்தனமே ஆசிரியப்பார் அலில்லையா கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம்